எல்லாருக்கும் ஹை, வெல்கம் பேக் டு ஒண்டர் அக்வா கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்னோட ஃபேவரட்டான ஒரு கோல்டு ஃபிஷ் தான் வந்து வாங்கியிருக்கேன். அதுதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கோல்டு ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. லைன் ஹெட்டு, ஒராண்டா, ராஞ்சு, அதுக்கப்புறம் வந்து டெலஸ்கோப்பு, இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நார்மல் கோல்டு ஃபிஷ், அதுக்கப்புறம் வந்து காமெட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய ஃபேன்டைல், இன்னும் எக்கச்சக்கமான டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து நான் இன்றைக்கி வாங்கியிருக்கக்கூடிய டைப் பார்த்திங்கன்னா வந்து பேர்ல் ஸ்கேல்ன்ற டைப்பு. இந்த பேர்ல் ஸ்கேல் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கோல்டு ஃபிஷ் கலெக்ஷன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா வந்து பேர்ல் ஸ்கேல் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு தனி பிரியம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு பால் மாதிரி இருக்கும். அதோடய வயிறு பார்த்திங்கன்னா வந்து எப்போவுமே வந்து குண்டாகவே இருக்கும். அது என்ன சொல்கிறது, நார்மல் காமன் கோல்டு ஃபிஷஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்லா பெருசாகவே இருக்கும். ஐ மீன் அந்த வயிறத்தோட சைஸை சொல்கிறேன். இப்போது வந்து இதை நான் அக்வேரியம் ஷாப்பில், லோக்கல் அக்வேரியம் ஷாப்பில் தான் வாங்கிட்டு வந்தேன். அதனால தான் எதுவும் பாக்ஸில் கிடையாது, அவங்க பேக் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 4 பேர் கிட்டக்கு வந்து வாங்கியிருக்கேன். இதை இப்போது வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேங்க்கில் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இதை டப்பில் ஆட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபிஷ் வந்து வாங்கினது. கொஞ்ச நாளும் உங்கள்கிட்ட வந்து காமிக்கணுன்றதுக்காக வந்து டேங்க்கில் வந்து நான் உங்களுக்கு விட்டு காமிக்கிறேன். கொஞ்ச நேரம் வந்து இது மிதக்க விடலாம். கொஞ்ச நேரம் வந்து ஒரு டெம்பரேச்சர் அக்குமேட்காக ஒரு 15 மினிட்ஸ் கிட்டக்கு வந்து மிதக்கட்டும். நிறைய பேர் வந்து அன்பாக்சிங் வீடியோ பண்ணும்போதெல்லாம் இதான் சொல்கிறீங்க, டேங்க்கில் விட்டு காமிங்கன்னு. அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு நான் கீழே வந்து டேங்க் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு பேர் பாட்டம் டேங்க் தான். அதில் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பேக்கிங் பிரித்து ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் காமன் கோல்டு ஃபிஷ்ஷை வந்து கம்பேர் பண்ணும்போது இதோட வயிறு பார்த்திங்கன்னா வந்து நல்லா பல்ஜாக இருக்கும். அண்ட் நான் வாங்கியிருக்கக்கூடிய சைஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே குட்டி சைஸ். ஓகே, இது வந்து ஃபீடிங் கோல்டு ஃபிஷ்லாம் வந்து சொல்லுவாங்கள்ல, குட்டி குட்டியாக இருக்கும் அந்த மாதிரி கோல்டு ஃபிஷ் டைப் தான். பட் இது ஃபீடிங்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. நார்மல் காமனோட காமன் கோல்டு ஃபிஷ் ஃப்ரைஸை வேணால் வந்து இந்த சைஸில் வந்து ஃபீட் பண்ணுவாங்க. பேர்ல் ஸ்கேலெலாம் வந்து யாரும் ஃபீட் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து ஃபீடிங்கும் பண்ணாதீங்க. பாருங்கள் இந்த இதில் விட்டோடனே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அதோடய வயர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா என்னமோ குட்டி குட்டியாக அந்த பால்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து குண்டு குண்டாக இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ இதை வந்து டேங்க்கில் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். அது அப்படியே உருளுது அந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா, அப்படியே ரோல் ஆகுது. போட்டவுடனே எல்லாம் கீழே தான் போய் உட்காந்துருந்துச்சு. பாருங்கள் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அதோட அதான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பேர்ல் ஸ்கேல் பார்த்திங்கன்னா அதோட ஸ்கேல்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தனித்தனியாக வந்து நமக்கு கிளியராக விசிபிளாக தெரியும். அண்டு இதில் பார்த்திங்கன்னா வந்து வயிறு அந்த மெயின் விஷயமே அதுதான். அதுக்கு எப்போவுமே வயிறு பார்த்திங்கன்னா பல்ஜாக இருக்கும். இது வந்து நான் வாங்கினது வெறும் காமன் கலர், கோல்டு கலர் தான், அந்த ஆரஞ்சு கலர் தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து நிறைய ஒயிட் கலர் இருக்குது, அதுக்கப்புறம் இதில் பிளாக் கூட அவைலபிளாக இருந்துச்சு. பட் நான் வாங்குகிற இடத்துல அவைலபிள் கிடையாது, இந்த ஆரஞ்சு மட்டும்தான் இருந்துச்சுன்னு. சரினு ஒரு 4 பேர் கிட்டக்கு வாங்குங்கண்ணே. பேர் பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு 30 ருபீஸ் சம்திங் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ரொம்ப நாளாக நான் வந்து தேடிட்டு இருந்தேன். பட் கடைசியாக வந்து இங்கே லோக்கல் அக்வேரியம் ஷாப்லேயே கிடச்சிச்சு. ஒரு 1 வீக் கிட்டக்கு வந்து நான் டேங்க்கில் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் டப்புக்கு வந்து ஆட் பண்ணேன். பட் என்கிட்ட வந்து நல்லாவே சர்வே அனுப்பிச்சு. ஃபிஷ் வந்து ஒன்றுமே வந்து டேமேஜ் ஆகலை. அதோட மூமெண்ட் பாருங்களேன், அதோட டெய்ல் வந்து ஷார்ட்டாக இருக்கும், உடம்பு நல்லா பெருசாக இருக்கும். அதோட மூமெண்ட் வந்து பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ், இந்த கோல்டு ஃபிஷ் வந்து மெயினாக வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அண்டு நம்ம ஏதாவது ஒன்று நம்ம டென்ஷனாக இருக்கும்போது இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்தோன்னா வந்து டோட்டலாக வந்து அந்த மைண்டே வந்து சேஞ்ச் பண்ணி விட்டு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஃபீல் வந்து கொடுக்கும். கோல்டு ஃபிஷ் பொறுத்தவரைக்கும் அதோட நேச்சர் வந்தால் தான். அண்ட் இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வந்து என்ன சொல்கிறதுனா, இது வந்து ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வந்து பயங்கரமாக வச்சுக்கணும். ஆக்சிஜன் எனி டைம் ஓடிக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று வந்து இது எவ்வளோ எவ்வளோ சாப்பிடுதோ அவ்வளோ அவ்வளோக்கு வந்து வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இன்றைக்கி தண்ணி கிளியராக இருக்க மாதிரி இருக்கும், நாளைக்கு பார்த்திங்கன்னா வந்து அப்படியே க்ளவுடியாக மாறிடும். அந்த அளவுக்கு வந்து வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபில்டரை வந்து நம்ம செட் பண்ணி வைக்கணும். அதுதான் ஒன்று இதில் பெரிய ப்ராப்ளம். இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப குட்டி சைஸ் கோல்டு ஃபிஷ் தாங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து வளரும், இது ரொம்பவே சூப்பராக வந்து வளரும். இது பெரிய சைஸில் பார்க்கும்போது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இப்போது நான் வந்து 1 வீக் கழித்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சர்வே ஆணுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் இதை டப்பில் கன்வெர்ட் பண்ணலான்னு மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். டப் பார்த்திங்கன்னா வந்து பேர் பாட்டம், எதுவுமே வந்து அதில் வந்து டப்பில் வந்து ஆட் பண்ணல. வெறும் வந்து வாட்டர் வந்து நான் ஃபிஷ் விடுறதுக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடியே வந்து வாட்டர் ஃபில் பண்ணிட்டு ஏரேஷனும் வந்து இதில் போட்டிருக்கேன். இந்த கோல்டு ஃபிஷ்க்கு பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக ஏரேஷன் இருக்கணும். லைஃப் பிளான்ஸ் நீங்கள் போட்டாலும் வந்து இதுக்கு ஏரேஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால தான் வந்து நான் ஏரேஷன் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஒரு 20 லிட்டர் டப்புக்கு இந்த 8 ஃபிஷஸ்ன்றது இப்போதைக்கு வந்து ஓகேன்னு சொல்லலாம். பட் ஃப்யூச்சரில் வந்து இது கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இது ஸ்பேஸ் பார்த்தாது. கோல்டு ஃபிஷ்க்கு வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து தேவைப்படும். அதுக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வந்து நல்லா க்ரோத் இருக்கும்.
பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். உங்கள்கிட்ட வந்து இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கோல்டு இது. உங்களுக்கு வந்து கோல்டு ஃபிஷில் வந்து எந்த டைப் பிடிக்கும்னு வந்து மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய டைப்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு எது வந்து ஸ்பெசிஃபிக்காக பிடிக்கும், எந்த மாதிரி கலர். ரெட் கேப் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு இன்னொரு ஃபேவரட், அதை வந்து ஃப்யூச்சரில் வந்து வாங்கலாம். அண்டு கோல்டு ஃபிஷ் ப்ரீடிங் ஐடியாவும் இருக்குது, ஸோ அதோடய அப்டேட்டும் வந்து அடுத்து வரும். இது பார்த்திங்கன்னா வந்து சின்ன சைஸ் தான், இது வந்து வளர்கிறதுக்கு கொஞ்சம் இன்னும் ரொம்ப நாளாகும். கோல்டு ஃபிஷ் ப்ரீடிங் பார்லாம் எடுக்கலான்னு இருக்கேன், ஸோ உங்களுக்கு வந்து கோல்டு ஃபிஷ் ப்ரீடிங் வீடியோலாம் வேணும்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த அக்வேரியம் ஹாபிலே வந்து உங்களுக்கு மெரைனா இல்லைனா ஃப்ரெஷ் வாட்டரா இந்த ரெண்டுத்தில் வந்து உங்களுக்கு எது வந்து ரொம்பவே ஃபேவரெட்டுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து அவ்வளோதான், இந்த அன்பாக்சிங் மாதிரி ஒரு சின்னதாக உங்கள்கிட்ட நான் வாங்கினதை ஷோ பண்ணலான்றதுக்காக தான். இன்னும் நிறையா வந்து இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வந்து நம்மளோட சேனலில் வந்து வரும். ஸோ நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.